ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் பாங்கா ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மீன் பாங்கா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து நாகூர், நாகப்பட்டினம், காரைக்கால் அந்த ஏரியா சைடு வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மீன் பாங்கா செய்கிறதுக்கு என்ன பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிலோ மீன் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். மீன் கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீனை வந்து ஒரு 1/2 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 1/2 அவர் நல்லா ஊறட்டும். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை, இதுக்கு அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ஃபிஷ் எல்லாம் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மெத்தட் தான். ஃபிஷ்ஷை வந்து இதில் ரொம்ப முருகலாக வறுத்துறாமல் ஒரு 70% வெந்திருக்கிற மாதிரி மீனை வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்ப முருகிடுச்சுன்னா டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். 3/4 வாசி வந்து மீன் வெந்திருக்கணும். ரொம்ப மொறுமொறுப்பாக ஆகக்கூடாது, அதான் இந்த மீனுடைய பதம். ஸோ இப்போ 1 சைடு வெந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மீன்களையுமே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மீன் வந்து நல்லா வறுபட்டிருக்குங்க. ஸோ கரெக்டான பதத்தில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப முறுகிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வாணலி வச்சுக்கலாங்க. அதில் 2 குழிக்கண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு 3/4 வாசி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தக்காளி. இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அதே அளவு தக்காளி சேர்க்கணும், அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும் மசாலா. ஸோ 1 கப் தக்காளி சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா வெந்து ஜூஸியாக வதங்கி வந்திருக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோவாகவே வச்சுட்டு தக்காளி வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட வறுத்த மிளகு ஜீரகத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மீன் பாங்காவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த வறுத்த மிளகு ஜீரகத்தூள் சேர்க்குறதும் தேங்காய் பாலும் ரொம்ப முக்கியம். தேங்காய்ப்பால் 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய்ப்பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லே வச்சு 1-10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் வெந்து நல்லா செட் ஆகி வரும். ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் பால்லாம் வெந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிடலாங்க. அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். மீனை சேர்த்துட்டு அது மேலே நம்ம மசாலாவெல்லாம் லைட்டாக அப்ளை பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி இருக்கட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மீனெல்லாம் பரட்டி போட்டுடலாம். இப்போ இந்த ஃபிஷ் வந்து நம்மளுடைய மசாலாலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஃபிஷ் எடுத்தோன்னா குழம்பு, வறுவல் இந்த மாதிரி தான் செய்வோம். இது மாதிரி ஒரு தடவை பாங்காய் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பாங்காய் செய்கிறதுக்கு முள் இல்லாத மீனாக செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மசாலா கூட சேர்த்து நம்ம மீன் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பிரட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலைகளை தூவிட்டு நம்ம பரிமாறிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் டிஃப்ரெண்ட்டியாகவும் இருக்கும். ஸோ வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வர டைம்னால் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ்ஷை செஞ்சு வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விரும்பி ஆசையாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.